ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க கேட்டுச்சாரா அவனுக்கு? ஏய், சத்தமாக கூப்பிட்டா கேட்கல? யாரும் போய் பாரு. ஏய், லைட் ஆஃப் பண்ணுறா. என்னடாச்சு? பல பேய் படங்களில் பேய்ங்க எப்பயுமே பொம்மையாக இருக்கும், இல்லை பொம்மைக்குள்ளே ஆவிங்க நிறைய புகுந்துருக்கும். ஏன் எப்பயுமே இப்படியே எடுக்கிறாங்கன்னு நானே யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்த அப்புறமா தான் உங்களுக்கே புரியும், குழந்தைங்க பொம்மைங்க கூட விளையாடிந்தப்போ பொம்மைங்க திரும்ப விளையாடி இருக்குன்னு. இப்போ நாங்கள் சொல்ல போகிற எந்த விஷயத்துலையாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பொம்மையோட பேரை நீங்களே கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். திகிலான 5 அமானுஷ்யமான பேய் பொம்மைங்களையும் அதை பற்றின கதைங்களையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்க டீ நகர் மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஒரு பிஸியான ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல சுசுகி நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருடைய 2 வயசு தங்கச்சிக்கு பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்த ஒரு பொம்மையை வாங்கிட்டு போனாரு. அந்த பொம்மை கியூட்டாக ட்ரெஸ் பண்ணி முடியெல்லாம் ஷார்ட்டாக வெட்டி பார்க்கவே ஒரு குழந்தை மாதிரி இருந்த ஜாப்பனீஸ் டால். அவரோட தங்கச்சி ஒக்கிகூக்கும் பொம்மை ரொம்பவே பிடிச்சி போய் சாப்பிடும்போது தூங்கும் போதுன்னு எப்போ பார்த்தாலும் பொம்மை கூடயே இருக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உடம்பு சரியில்லாமல் 2 வயசான ஒக்கிகூ செத்தும் போயிடுச்சு. செத்து போன ஒக்கிகூவை திடீர்னு மறக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை கூட இருந்த பொம்மைக்கும் ஒக்கிகூன்னு அந்த குழந்தையோட பேரையே வச்சாங்க. பேரை வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒக்கிகூ சாகும்போது பொம்மையோட முடி எல்லா பொம்மையோட முடி மாதிரியும் நார்மலாக சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் காலை தாண்டியும் முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு பயந்து போன எல்லாரும் இந்த முடியை லேபுக்கு கொடுத்தமிச்சாங்க. ஆனால் அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்த ரிசர்ச்சர்ஸ் இது மனுஷனோட முடின்னு சொன்னாங்க. சயின்ஸால கூட சில விஷயங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. யூஜின் ஆட்டோங்கிற ஃபேமஸான ஆர்டிஸ்ட்க்கு 6 வயசா இருந்தப்போ ராபர்ட்ன்ற பொம்மை கிடைச்சிருக்கு. யூஜின் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸே இல்லாம தனியாவே தான் இருப்பாராம். ஒரு தடவை ரூம்ல யூஜினும் அவருடைய பொம்மை ராபர்ட்டும் இருந்தப்போ வெளியேந்து கேட்கும்போது 2 பேர் பேசுற மாதிரியும் 2 பேர் பேசி சிரிக்கிற மாதிரியும் கேட்டதுனால அவங்க அம்மா டக்குன்னு போய் பார்த்ததுக்கு யூஜின் அவருடைய பொம்மை ராபர்ட் கூட விளையாடிட்டு இருந்தாராம். யூஜின்க்கு எக்ஸாம் வந்தப்போ எப்போ பார்த்தாலும் பொம்மைங்க கூட விளையாடிட்டே இருக்காருன்னு சொல்லி ராபர்ட்டை ஒரு ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சப்புறம் அந்த ரூமை திறந்து பார்த்தப்போ ஹைட்ல தொடவே முடியாத இருந்த பொருட்கள்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. பூட்டியிருந்த அத்தனை நாளாக யாருமே அந்த ரூம்குள்ளே போகவே இல்லை. வீட்டை பூட்டிட்டு ஃபேமிலி ட்ரிப்பாக எல்லாரும் வெளியே போயிருந்தப்போ 1 வாட்டியில் 2 வாட்டியில் 3 வாட்டி பூட்டியிருந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்ததா வேற வேற வீட்டை சேர்ந்த நெய்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நைட் டைமில் நிறைய வாட்டி ராபர்ட்டை ஜன்னல் வழியாக பார்த்த வீட்டோட செக்யூரிட்டி அதிக சம்பளம் தரேன்னு சொன்னப்போ கூட வேலையை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. காசு போனால் வரும், உயிர் போனால் வராதுல்ல. பார்க்கவே ரொம்ப கியூட்டா குழந்தை மாதிரி கொஞ்சலான ஆசையா இருக்கிற பொம்மை தான் சரிட்டா. 2010 வான் நுவர்ஸ்ன்றவங்களுக்கு அவங்களோட ரிலேட்டிவ் இறந்து போனதால அவங்க பொருள்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு. அந்த பொருள்ல சரிட்டான்ற பொம்மையும் இருந்திருக்கு. சரிட்டா வந்த நாள்ல இருந்தே வீட்டுக்குள்ள குழந்தை அழுகுற சத்தம் தொடர்ந்து கேட்டுனே இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் அது அந்த பொம்மை இருந்த ரூம்ல இருந்து தான் கேக்குதுன்றத வான் நுவர்ஸும் அவங்க குழந்தைங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிதாவை எந்த ரூம்ல வச்சு பூட்டினாலும் காலையில பார்க்கும்போது அந்த 2 குழந்தைங்களோட பெட்ரூம்ல தான் இருக்குமா. ஏன்னா செத்து போன அந்த ரிலேட்டிவ்க்கும் வான் நுவர்ஸோட 2 குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 தடவை குழந்தைங்களோட முதுகுல கத்தி வச்சு கிழிச்சா மாதிரி காயங்க இருந்திருக்கு. காலில் எழுப்பி கேட்டப்போ நைட்டு சரிதா வந்து அவங்களை அடிச்சா மாதிரி கனவு வந்ததா சொல்லியிருக்காங்க. கெரி வாரன் வயசானப்போ 20 வயசுல வாழ்ந்த ஆஸ்திரேலியால இருந்து அவரோட பழைய வீட்டுக்கு போயிருக்காரு. போன அப்புறமா தான் ஆளுங்களே இல்லாம வீடே ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கிறத பார்த்தாரு. வீட்டிலேயே யாருமே இல்லைன்னு ஊர்ல இருந்தவங்களை கேட்டப்போ வீட்டில் பேய் இருந்ததாகவும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கெரி வாரன் நம்ம சின்ன வயசுல வாழ்ந்த வீடு தானே, உள்ள என்ன இருக்க போதுன்னு நடந்து போனப்போ பேய் எதுவும் அவங்களுக்கு தெரியல, பட் லெடான்ற பொம்மை அவங்க கையில கிடைச்சிச்சு.
அந்த பொம்மையை பற்றி நிறைய பேர் நிறைய கதை சொன்னப்போ, கெரி வாரன் அந்த பொம்மையை மியூசியமில் கொடுத்ததுக்கு இது 250 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் யூரோப்பில் பப்பச்சோன்னு சொல்லக்கூடிய பொம்மலாட்டத்துக்கு யூஸ் பண்ண பொம்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதே பொம்மையை சர்ச்சில் கொடுத்ததுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் மூழ்கி செத்த ஒரு 6 வயசு பையனோட ஆவி இந்த பொம்மைக்கில் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. லெட்டா மற்ற பொம்மைங்க மாதிரி யாரையும் அட்டாக் பண்ணலனாலும் கிட்ட இருந்தாலே திடீர்னு மனசு சோகமாகி யாராக இருந்தாலுமே அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரியாலிட்டி ஷோக்கு லெட்டாவை கூட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சப்போ யாரோட ஹெல்ப்மே இல்லாமல் லெட்டாவே நகர்ந்ததை பார்த்த கேமராமேனும் ஆடியன்ஸும் வெளியே ஓடின வீடியோ இன்னி வரைக்கும் யூடியூப்ல இருக்கு. நீங்களே வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனபல்ன்ற படம் தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆச்சு. படங்கிறதுனால கொஞ்சம் சினிமா தனமாக எடுத்திருந்தாலும் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எடுத்த படம் தான் ஆனபல். 1917 நர்சிங் படிக்கிறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க வீட்டை விட்டு ஹாஸ்டல் போனப்போ, இவ்வளோ நாள் வீட்லேயே இருந்துட்டு ஹாஸ்டல் போகிறாங்களே தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அதில் ஒரு பொண்ணோட அம்மா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் ஆனபல். பொம்மை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தனியாகவே இல்லை. காலையில் கிளம்பும் போது ஆனபல்லை எங்கே வச்சுட்டு போனாலும் சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணோட பெட்டில் தான் ஆனபல் இருக்குமா. அதுபோக வீடு ஃபுல்லாமே பென்சில் வச்சு ஹெல்ப், அதாவது காப்பாத்துங்கன்னு சின்ன சின்னதாக கிறுக்கியும் வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் யாரோ ஒருத்தர் இவங்க கூட விளையாடுறாங்கன்னு நினச்சி, அந்த காலத்தில் சிசிடிவி கேமராலாம் இல்லைங்கிறதுனால காலேஜுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி ஒரு நாள் ஃபுல்லாக ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்துருக்காங்க. அன்னைக்கு யாருமே வரலைனாலும் அன்னைக்கும் பென்சிலில் கிறுக்கிந்துருக்கு. அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி அவங்க ரூமுக்கு வந்து தங்கினப்போ நைட்டு ஆனபல் வந்து அடித்த மாதிரி கனவு வந்ததாக சொல்லியிருக்காரு. காலில் எழுந்திரிச்சு பார்த்தப்போ கையில் உண்மையாலே காயம் பட்டு ரத்தமும் வந்திருந்துருக்கு. இது வரைக்கும் 3-4 வாட்டி ஆனபல் பொம்மைக்குள்ளே இருக்கிற ஆவிங்களை துரத்தணும்னு ட்ரை பண்ணி யாராலையுமே முடியாமல் இப்போ இது ஒரு மியூசியமில் தான் இருக்குது. போர் அடித்தா நீங்கள் கூட போய் பார்க்கலாம். மறக்காமல் வீட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் பேயை பார்த்தா பயம் இல்லை பேயினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 5 பொம்மைங்களில் எந்த பொம்மை செம டெரர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷிபீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லையும் அமுத்திடுங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு நான் உங்களை வந்து புது வீடியோட பார்க்குற வரைக்கும் சியர்ஸ்.